வணக்கம். நம்ம நீங்க காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஐ கில்டு காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. காந்தியை ஏன் கொன்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம், அதனால் இதை வந்துட்டு கண்டிப்பாக தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் அவங்க அதை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட தேசத்தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற மகாத்மா காந்தியடிகளாகவே ஒருத்தர் வந்து கொண்டு இருக்காரு. அந்த கொன்னதுக்கு வந்து அவர் சொல்ல நியாயத்தை வந்துட்டு படமாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா எந்த தைரியத்தில் எடுத்துருக்கீங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தா அப்படின்னா நமக்கு அப்படி தான் தோணுது, ஒருவேளை இந்த மாதிரி தான் ஒரு அவர் கொன்னதுக்கு நியாயப்படுத்தி ஒரு கதையை எடுத்து வச்சுருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது. இந்த கதையோட படத்தை முழுசாக பார்த்தா தான் தெரியும், ஒருவேளை சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு விளம்பரத்துக்காக இப்படி ஒரு டைட்டில் வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை படத்தை பார்த்தா கூட படம் வந்துட்டு நல்ல விதமாக இருக்கலாம், இப்படி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு டைட்டில் வச்சோம் அப்படின்னா தான் படம் ஃபேமஸ் ஆகும், எல்லா பக்கமும் போகும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம கருத்தை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. ஆனால் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய டைட்டில் வச்சாலே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகும், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகளை கொன்னது வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை நியாயப்படுத்தி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அது என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல, ஆனால் டைட்டில் இப்படி இருக்கிறப்ப அதை கண்டிப்பாக எதிர்த்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பொதுவாக மகாத்மா காந்தியடிகளை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவரை வந்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது உண்மையே கிடையாது. அவரை கூடவே வாழ்ந்த தலைவர்களில் நிறையா பேரை வந்து பின்பற்றவர்கள் வந்துட்டு காந்தியடிகளை வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு குரூப் இருக்காங்க, நாங்கள் வந்துட்டு காந்தியடிகளை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் இருக்காங்க. மிகப்பெரிய தேச தலைவர்களை பிடிச்சவங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காந்தியை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நான் இவ்வளோ உண்மையாக இதை சொல்கிறேன் அப்படின்னா உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஏன் மற்றவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிறைய பேர்கிட்ட விசாரித்து பார்த்ததில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகளை விட சுபாஷ் சந்திர போஸையும் அம்பேத்கர் அவர்களையும் தான் எங்களுக்கு இவங்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் கொள்கை வேறுபாடு முரண்பாடு நிறைய நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால இவர் காந்தி அவர்களை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இருந்தாலும் அப்போ எல்லாத்துக்குமான ஒரு தலைவராக இருந்திருக்காரு, அறவழியில் போராடி இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் அவரோட படத்தை ரூபானோட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாருமே சம்மந்திச்சு விட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயமா நடந்துட்டுருக்கு. ஆனால் பொதுவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேரோட மனநிலை வந்து காந்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். இப்படி இருக்க இந்த சமயத்தில் மக்களோட மனநிலையில் ஓரளவுக்கு வந்துட்டு அவர் மேலே ஒரு எப்படி சொல்கிறது கருத்து வேறுபாடுகளும் ஓரளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கிற இந்த சமயத்தில் இப்படி ஒரு படம் வந்து இப்படி தான் நியாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் தான் காரணம். என்னதான் இருந்தாலுமே அவர் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அவரோட கொள்கை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, தேசிய ஒருமைப்பாடு, எல்லா மக்களுமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காகவாவது அவரை வந்துட்டு நம்ம அவரோட கொள்கையை நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதற்காக இந்த படத்தை தடை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கு. படத்தோட உட்கருத்து என்ன அப்படிங்கிறது இன்னும் சரியாக தெரியவில்லை. கான்ட்ரவர்சிக்காக இப்படி ஒரு டைட்டில் வச்சுருந்தாலும் அது மிகப்பெரிய தப்பு தான். அது சர்ச்சைக்காக வச்சுருக்காங்க, சர்ச்சை ஆக ஆரம்பிச்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்து என்ன, காந்தியடிகள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு தலைவராக இருக்கிறார்களா, இல்லை நிறைய பேர் வந்துட்டு அவர் ஏற்றுக்கொள்ளும் அந்த மனநிலையில் இல்லையா, உங்கள் கருத்து என்னமோ அதை கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் சொல்லுவீங்க இல்லை போய் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, உண்மையாக என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சு போயிடும். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.